பிதாகரஸ் தேற்றம். பிதாகரஸ் தேற்றம் என்ன அப்படின்னா, ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம். ஒரு செங்கோண முக்கோணம் ஏபிசி, ஏபிசி செங்கோண முக்கோணம் எடுத்திருக்கோம். இந்த ஏபிசி செங்கோண முக்கோணத்தில் எந்த கோணம் 90 டிகிரி அப்படின்னா பி கோணம். மொத்தம் 3 கோணங்கள், ஏபிசி 3 கோணங்கள் இருக்கும். கோணம் பி 90 டிகிரி, இதுதான் செங்கோணம். 3 பக்கங்கள் என்னென்ன பக்கங்கள் இருக்குது? ஏபி, பிசி ஒரு பக்கம், ஏசி, ஏசி ஒரு பக்கம். இப்போ இதில் கர்ணம் அப்படிங்கிறது என்ன பக்கம் அப்படின்னா, செங்கோணம் எங்கே இருக்கோ அதற்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறது தான் கர்ணம். இப்போ ஆப்போசிட் சைடு ஏசி பக்கம் இருக்குது, இதுதான் கர்ணம்னு சொல்கிறோம். பிதாகரஸ் தேற்றம் என்னென்னா, ஒரு செங்கோணம் கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது, கர்ணத்தின் வர்க்கம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர். கர்ணம் அப்படிங்கிறது ஏசி, வர்க்கம் அப்படின்னா நம்ம பவரில் 2 போடுவோம். ஏசி ஸ்கொயர் எதற்கு சமமாக இருக்குது அப்படின்னா, மற்ற 2 பக்கங்கள் என்னென்ன பக்கம் இருக்குது? ஏபி ஒரு பக்கம், பிசி, ஏபி பிசி, மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம், இதுதான் பிதாகரஸ் தேற்றம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இது ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துட்டோன்னா பிக்யூஆர் ஒரு செங்கோண முக்கோணம். இதில் கர்ணம் அப்படின்னா பிஆர், பிஆர் பக்கம்தான் கர்ணம். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்கள் என்னென்ன? பிக்யூ, கியூஆர், மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்.